வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2022 கேட்ட ஒரு க்வெஸ்சனை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபைண்ட் எக்ஸ் ஸோ தட் x+6, x+12 அண்ட் x+15 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ x+6, x+12, தென் x+15, இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஜிபி அப்படின்றதுனால நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 ஈக்குவல் டு டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2. ஸோ டேர்ம் 2 வேல்யூ x+12 அப்படின்னு தெரியும், T1 வேல்யூ x+6 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி x+15 டிவைடட் பை x+12 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ராஸ் பண்ண போகிறோம், இது ஈக்குவல் பண்ணி க்ராஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறப்ப x+12 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x+15 x+6 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ x+12 த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x²+24x+144 நமக்கு x²+6x+15x+90 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது அகெயின் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப உங்களுக்கு 24x-21x=90-144 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3x -54. ஸோ x -18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -18 அப்படின்றது தான். இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சனில் பி ஆப்ஷனில் -18 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -18. தேங்க்யூ.